நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது மீன் போன்ற விழிகளும், அழகிய ஈர்ப்பிசை கொண்ட சாந்த முகமும், வசீகரமான சிரிப்பும். மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பினும் அச்சரம் பிசகாமல் தமிழ் மொழியை தன் தாய்மொழி போல எடுத்து ஏம்பியதுடன் தெள்ளத் தெளிவாக வசனங்களை பேசியவரும், பாரம்பரிய கலைகளை நன்கு கற்றுணர்ந்த நாட்டிய தாரகையும், நவரசங்களையும் தன் அழகிய முகத்தின் மூலம் நன்கு பிரதிபலித்தவரும், தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி நாயகர்களோடு திரைவானில் வலம் வந்து ஜொலித்தவரும், திருமலை தென்குமரியாகட்டும், கண்காட்சியாகட்டும், வா ராஜா வா திரைப்படங்களாகட்டும், இத்திரைப்படங்களை இன்று நினைத்தாலும் மனதில் மின்னல் போல மின்னிவிட்டு செல்லும் பிரதான நாயகியும், தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் புலமை பெற்றவரும், வீணை இசைக்கும் இசை ஞான கலைஞரும், சிறு வயதிலேயே வாழ்க்கை போராட்டத்தில் மீள முடியாமலும் வழி அறியாமலும் இப்புவியுலக துயர் வாழ்விலிருந்து முற்றிலும் விடுவித்துக் கொள்ளும் வகையில் மறைந்து போன குமாரி பத்மினி அவர்களை பற்றித்தார். 1943 தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சென்னையில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி பத்மினி எனும் இயற்பெயருடைய குமாரி பத்மினி ஆவார். சிறு வயதிலேயே கலைத்துறையின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்ததால் பெற்றோர்களின் அனுமதியுடன் சென்னையில் புகழ்பெற்ற நாட்டிய குருக்களிடம் பரதம், கதக், குச்சிப்புடி போன்ற பாரம்பரிய நடனங்களை அற்புதமாக கற்றும் தேர்ந்தார். அது மட்டுமின்றி இசை ஞான கருவியான வீணையின் மீதும் அலாதி பிரியம் உடையவரான பத்மினி அவர்கள் வீணை வாசிக்கும் கலையையும் கற்று திறம்படவே விளங்கினார். இவ்வாறு நடனம் வீணை என கலைகளின் இளவரசியாக வளர்ந்தவர் படிப்பிலும் பெரும் எட்டியாகவே விளங்கினார். அதன் அடிப்படையில் சென்னை பள்ளியில் கல்வியினை நன்கு கற்று வளர்ந்தவரின் நாட்டிய அரங்கேற்றம் சென்னையின் முன்னணி சபா ஒன்றில் அரங்கேறியது. பத்மினியின் நடன திறமையையும் வசீகர தோற்ற பொலிவையும் கண்ட மலையாள திரை உலகின் இயக்குனர் தங்கப்பன் அவர்கள் அடுத்து தான் இயக்கவிருந்த திரைப்படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார். அவ்வகையில் 1965 கிரி மூவிஸ் தயாரிப்பில் தங்கப்பன் இயக்கத்தில் மது தேவிகா நடிப்பில் வெளியான காட்டு பூக்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் கமலம் என்ற கதாபாத்திரம் வாயிலாக மலையாள திரை உலகில் முதன் முதலில் தன்னுடைய திரை உலக வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து அறிமுகமானார் பத்மினி அவர்கள். ஏற்கனவே நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் திரைத்துறையில் பிரகாசித்து வந்த நிலையில் பெயர் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் குமாரி பத்மினி என்ற பெயரிலேயே சினிமா உலகில் அறிமுகமானார். மலையாள திரை உலகின் அறிமுக படத்தில் துணை நாயகியாக அறிமுகமான குமாரி பத்மினி அவர்கள் அவ்வாண்டிலேயே வெளியான கல்யாண போட்டோ என்ற திரைப்படத்தில் மதுவுடன் இணையாகவும் தோன்றினார். இதன்பின் பிரேம் நசீர், செம்மின் ஷீலா, திக்குறிச்சி சுகுமாரன் நாயர் நடிப்பில் வெளியான முதலாளி என்ற திரைப்படத்தில் மாலதி என்ற கதாபாத்திரம் என நடிப்பில் முத்திரை பதித்து வந்த பத்மினி அவர்கள் சென்னை ஸ்டுடியோவில் நடித்துக் கொண்டிருந்த போது அவருடைய வசீகர தோற்ற பொலிவையும் நடனம் மற்றும் நடிப்பு திறமையறிந்த தமிழ் திரை உலகம் வரவேற்றது. அதன் பேரில் 1966 சுஜாதா சினியார்ட்ஸ் தயாரிப்பில் தாதா மிர்ரசி இயக்கத்தில் ஜெமினி கணேசன், பாலாஜி, சாவித்ரி, கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான அண்ணாவின் ஆசை என்ற திரைப்படத்தில் சிறு கதாபாத்திரம் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமான குமாரி பத்மினி அவர்கள் பி ஆர் பந்துலு இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ரகசிய போலீஸ் 115 என்ற திரைப்படத்தில் ரகசிய போலீஸ் 115 ராமு எனும் கதாபாத்திரத்தை ஏற்ற எம்ஜிஆரின் தங்கையாகவும் எம் என் நம்பியாரின் மனைவியாகவும் தோன்றி நடித்திருப்பார். இவ்வாறு எம்ஜிஆரின் தங்கையாக துப்பறியும் முழு நீள வண்ணப்படத்தில் தோன்றியவர், எம்ஜிஆருடன் உழைக்கும் கரங்கள், ஊருக்கு உழைப்பவன், நவரத்தினம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், சிவாஜி கணேசனுடன் தர்மம் எங்கே, வசந்த மாளிகை, ராஜபாட் ரங்கதுரை, ராஜராஜ சோழன், தாய் உள்ளிட்ட திரைப்படங்களிலும்,
ஜெமினி கணேசனுடன் கண்ணா நலமா, கங்கா கௌரி, தேவி கருமாரி அம்மன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ஜெய்சங்கருடன் அத்தை மகள், நான்கு கில்லாடிகள், பிள்ளை செல்வம், ஹோட்டல் சொர்க்கம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், முத்துராமனுடன் தெய்வ குழந்தைகள், காரைக்கால் அம்மையார், ரோஷக்காரி, கடவுள் மாமா, தியாக உள்ளம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வா ராஜாவா, சிவகுமாருடன் திருமலை தென்குமரி, கண்காட்சி, கண்மணி ராஜா, இப்படியும் ஒரு பெண் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ஏவிஎம் ராஜனுடன் மகிழம்பு, தரிசனம், அகத்தியர் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், கமலஹாசனுடன் அந்தரங்கம், ரஜினிகாந்துடன் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து தன் நடிப்பின் முத்திரையை பதித்திருப்பார் குமாரி பத்மினி அவர்கள். 1969 அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் கதை வசனம் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் மாஸ்டர் பிரபாகரின் பிரதான நடிப்பில், மாமல்லபுர சிற்பங்களின் பெருமைகளை மையமாகவும் ஜனரஞ்சகமான கதையமைப்பை கொண்ட திரைப்படமான வா ராஜாவா திரைப்படத்தில் மாமல்லபுரத்தை சுற்றி பார்க்க வரும் தோழிகளில் ஒருவராகவும், பணப்பையை தொலைத்துவிட்டு சுற்றுலா வழிகாட்டி சிறுவன் ராஜா எனும் பிரபாகர் மீது தோழிகள் அனைவரும் பழி சுமத்தி காவல் நிலையம் வரை கொண்டு சென்ற போதிலும், அச்சிறுவன் மீது பரிவு காட்டும் கதாபாத்திரத்தில் தோன்றி கருணையுடன் சிறப்பித்திருப்பார் பத்மினி அவர்கள். இதன் பின்பு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் மனசாட்சியில் தோன்றியவர் ஜெய்சங்கர், ஆர் எஸ் மனோகர், தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன் நடிப்பில் வெளியான நான்கு கில்லாடிகள் என்ற திரைப்படத்தில் சீகல் ஆனந்தன் இணையாக பிரேமா என்ற கதாபாத்திரத்தில் தோன்றிய குமாரி பத்மினி, மனம் கவர் இசையமைப்பாளர் வேதா இசையில் பி சுசிலா, எல் ஆர் ஈஸ்வரி பின்னணியில் ஒலித்த எது எதிலே அடங்குமோ என்ற பாடலில் பாரதியுடன் தோன்றி பாடி சிறப்பித்திருப்பார். ஏவிஎம் ராஜனுடன் மகிழம்பூ என்ற படத்தில் நடித்த குமாரி பத்மினி, தரிசனம் என்ற திரைப்படத்தில் பில்டிங் கான்ட்ராக்டர் சோ ராமசாமியின் தங்கையாக, பாட்டு டீச்சர் மனோரமாவிடம் பாட்டு கற்றுக்கொள்ளும் காஞ்சனா என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி நகைச்சுவையிலும் அமர்க்களப்படுத்தியிருப்பார். இவ்வாறு நடனம், நடிப்பு என பல்வேறு திறமைகளையும் தன்னகத்தை கொண்ட குமாரி பத்மினி சிறு சிறு வேடங்களை ஏற்று நடித்து வந்த வேளையில், அவருடைய கலை வாழ்வின் பெரும் மைல் கல்லாகவும் நாயகி அந்தஸ்தை தந்த திரைப்படம்தான் திருமலை தென்குமரி ஆகும். 1970 ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் தயாரிப்பில் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில், தென்னிந்தியாவின் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என நான்கு மொழி அன்பர்களின் ஆன்மீக பறைசாற்றுதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட தெய்வீக சுற்றுலா திரைப்படம்தான் திருமலை தென்குமரி ஆகும். சென்னையிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவை ஆரம்பிக்கும் நான்கு மொழி பேசும் குடும்பங்கள் திருமலை திருப்பதியில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் சுற்றுலாவை முடித்து மீண்டும் சென்னை வரை பேருந்தில் பிரயாணம் செய்து கொண்டு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளும் வகையில் அமைந்த இந்த அற்புத திரைப்படத்தில், சேகர் எனும் சிவகுமாரின் இணையாக கீதா எனும் கதாபாத்திரத்தில் குமாரி பத்மினி தோன்றியிருப்பார். இவர்களுடன் சீர்காழி கோவிந்தராஜன், சுருளிராஜன், கே டி சந்தானம், கோபாலகிருஷ்ணன், சிஏடி சகுந்தலா, ரமா பிரபா, மனோரமா, காந்திமதி, எஸ் என் பார்வதி உள்ளிட்ட திரைப்பட்டாளமே நடித்து பிரமாதப்படுத்தியிருப்பர். பெற்றோரின் ஒப்புதலுடன் திருமணம் நடைபெற வேண்டும் எனவும், காதலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பக்தியுடன் இறை சுற்றுலா மேற்கொள்பவர்களாக சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணையாக நடித்திருப்பர். இத்திரைப்படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் பாடல் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, எம் ஆர் விஜயா பின்னணியில் இடம்பெற்ற மதுரை அரசாளும் மீனாட்சி என்ற பாடலுக்கு குமாரி பத்மினி, சிஏடி சகுந்தலா, ரமா பிரபா உள்ளிட்டோர் நடனமாடி சிறப்பித்திருப்பர். அதை போலவே எல் ஆர் ஈஸ்வரி பின்னணியில் ஒலித்த நீலக்கடல் வேகத்திலே என்ற ஆன்மீக நாட்டிய பாடலும் வெகு பிரபலமாகும். ஜனரஞ்சகமான இத்திரைப்படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான கண்காட்சி என்ற திரைப்படத்தில் நாட்டிய தம்பதிகளாக சிவகுமாரும் குமாரி பத்மினியும் தோன்றியிருப்பர். இவர்களுக்கு எதிரணியாக கொள்ளை கும்பலின் பின்னணியில் நடன தம்பதிகளாக கள்ளப்பாற்று நடராஜனும் சிஏடி சகுந்தலா அவர்களும் தோன்றி நடித்திருப்பர்.
சுற்றுலா பொருட்காட்சியை மையப்படுத்தி நடன நாட்டியத்தை பிரதானப்படுத்தி எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் துப்பறியும் தம்பதிகள் போன்று மனோரமாவும் சுருளி ராஜனும் தோன்றி நகைச்சுவையில் கலக்கியிருப்பர். மாறுபட்ட கதையம்சம் மட்டுமல்ல, ரசனைமிக்க வடிவில் இப்படம் அமைந்திருக்கும். ராஜராஜ சோழனில் அமைச்சர் எஸ் வி சகஸ்ரநாமத்தின் தங்கையாகவும் சிவகுமாரின் இணையாகவும் வீரமாதேவி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றிய குமாரி பத்மினி மன்னனை வாழ்த்தி பாடும் வாழ்த்து பாடலில் அழகிய தமிழில் அச்சரம் பிசகாமல் அற்புதமாக வசனம் பேசி நடித்திருப்பார். காரைக்கால் அம்மையார் திரைப்படத்தில் புனிதவதியின் கணவர் பரமதத்தனாக தோன்றிய முத்துராமனின் இரண்டாவது மனைவியாக நடிப்பில் சிறப்பித்தவர் சீர்காழி கோவிந்தராஜன். அகத்தியராக வேடமேற்ற அகத்தியர் திரைப்படத்தில் சிவபெருமானாக ஏவிஎம் ராஜனும் பராசக்தியாக குமாரி பத்மினியும் தோன்றி அற்புதமாக நடித்திருப்பர். இதேபோல ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்தில் ரங்கதுரையான சிவாஜி கணேசனின் தம்பி ஸ்ரீகாந்தின் மனைவியாகவும் டி கே பகவதி அவர்களின் மகளாகவும் நடிப்பில் தோன்றி சிறப்பித்திருப்பார் குமாரி பத்மினி. இத்திரைப்படத்தில் கண்ணதாசன் வைர வரிகளில், எம்எஸ்வியின் இசையில், டி எம் எஸ் அவர்களின் பின்னணி குரலில் ஒலித்த அம்மம்மா தம்பி என்று நம்பி என்ற பாடலை யாரால் தான் மறக்க முடியும்? மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த நவரத்தினம் என்ற திரைப்படத்தில் நவரத்தினங்களில் வைடூரியத்தை குறிப்பிடும் கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்திருப்பார். இத்திரைப்படமே குமாரி பத்மினி அவர்களின் இறுதிப்படம் என அறியப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி நாயகர்களோடு நடிப்பில் இணைந்து பயணித்தவர் மட்டுமின்றி அனைத்து மொழிகளிலும் புலமை பெற்றவராகையால் சொந்த குரலில் பேசி நடித்தவராவார். தினமும் ஒரு மணி நேரமாவது வீணை வாசிக்கும் திறன் படைத்தவர். இவருடைய நடன திறமைக்கு சான்றாக திருமலை தென்குமரி மற்றும் கண்காட்சி திரைப்படங்களை குறிப்பிடலாம். இவ்வாறு தன்னுடைய தேர்ந்த நடிப்பாலும் நாட்டிய திறமையாலும் திரை உலகில் நட்சத்திரமாக மின்னி வந்த குமாரி பத்மினி அவர்கள் திரை உலகிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வாழ்ந்தார். அவ்வாறு விடுவித்துக் கொண்டு வாழ்ந்தவர் தனக்கென்று ஒரு இல்லற வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் போனதுதான் சோகமாகும். தனிப்பட்ட வாழ்க்கையில் தனக்கென ஒரு வாழ்க்கை துணையையும் குடும்பத்தையும் அமைத்துக் கொள்ளாமல் தான் சந்தித்த வாழ்க்கை போராட்டங்களாலும் ஏமாற்றங்களாலும் அதனால் ஏற்பட்ட மன வலிகளாலும் பாதிக்கப்பட்ட குமாரி பத்மினி அவர்கள் தன்னுடைய மன அமைதிக்கு ஒரே தேர்வாகவும் புவியுலக துன்பங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் தற்கொலை ஒரு தீர்வல்ல என்பதை முற்றிலும் அறியாதவராக அவசர கதியில் எடுத்த முடிவுதான் பெரும் துயராகும். ஆம், 1980 தன்னுடைய ஆற்றுண்ணா மன வலிகளிலிருந்து விடுபடவும் நீண்ட பேரமைதி வேண்டியும் அதிகளவில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு உறங்கியவர் அதன் பின்பு எழாமலேயே வெறும் சடலமாகவே உறங்கிக் கொண்டிருந்தார். இதன் மூலம் தமிழ் சினிமா உலகின் வைடூரியமாக சிறந்த நாட்டிய தாரகையாக நவரசங்களையும் தன் முக பாவனையில் நன்கு வெளிப்படுத்தும் ஒரு அற்புத கலைஞரை இந்திய திரை உலகம் இழந்து விட்டது என்றே கூறலாம். இவ்வாறு தன் தேர்ந்த அற்புத நடிப்பாற்றலாலும் நாட்டிய திறமையாலும் தமிழ் சினிமா ரசிக பெருமக்களை கவர்ந்து இன்றளவும் அவர்தம் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து வாழும் குமாரி பத்மினி அவர்கள் மறைந்தாலும் கலை உலகம் இப்புவியில் பயணித்துக் கொண்டிருக்கும் வரை இவருடைய நினை வலைகளும் என்றென்றும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.